வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்குது. நான் வந்து இப்போ இந்தியா திரும்பி வரேன். நம்ம சேனல்லையும் வீடியோஸையும் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், இவ்வளோ நாள் நம்ம உருகுவேலேருந்து தான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போது இன்றைக்கி உருகுவேலேருந்து இந்தியா கிளம்புறோம். ஸோ உருகுவே டு இந்தியா எப்படி, ஃப்ளைட் ஜேர்னி எவ்வளோ நேரம் எடுக்கும், எவ்வளோ நாடுகள் தாண்டி வரணும், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி கொஞ்சம் பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் கொஞ்சம் மூச்சு வாங்குது. வாங்க. இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு காரில் போயிட்டுருக்கோம். இதுதான் மாண்டிவிடியோ ஏர்போர்ட். உருகு ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து சென்ட் ஆஃப் ஏரியா, ஊருக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பயணம் அனுப்புறதுக்காக இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு பயணம் அனுப்பிட்டு போவாங்க. வாங்க நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உருகுவை வந்து டூர் மாதிரி வந்துட்டு போகிறவங்க, இல்லை உருகு ஞாபகத்தமாக ஏதாவது வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்க கடையில் ஏதாவது வாங்கிட்டு போகலாம் உருகு ஞாபகத்தமாக. இப்போ நம்ம வந்து லைனில் நிற்கிறோம் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுறதுக்கு. ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிக்கிட்டுருக்கு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு, மேகம்லாம் தெரியுது பாருங்கள். ஃப்ளைட் வந்து மேகத்தில் பறந்துகிட்டு இருக்கும்போது மிதக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த ரன்வேல ஓடும்போது இருக்குது பாருங்கள் ஒரு ஜர்க்கு. இப்போ நம்ம பிரேசில் போய்கிட்டு இருக்கோம். பிரேசில் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம உட்காந்துருக்க சீட்டில், ஒரு ஃப்ளைட் சீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஃபுட் ட்ரே, அதாவது நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, அதை வச்சு சாப்பிட்றதுக்கான ட்ரே இது தான். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்கே ஒரு சேஃப்டி மேனுவல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்போ ஃப்ளைட்டில் இருக்கும்போது என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கணும். ஃப்ளைட்டில் வந்து சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நம்ம சாப்பிடாமல் வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய சாப்பாடை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. ஒரு சின்ன டப்பாவில் அடைக்கிட்டாங்க நம்முடைய சாப்பாடை. இப்போ அதில் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஃபஸ்ட்டு காட்டினது சுர்ரோஸ் அப்படின்னு, அது ஒரு ப்ரெட்டு. இது வந்து சானிடைசர். தேங்க்யூ. சாப்பாடு ப்ளஸ் ஜூஸ் அதுவும் கொடுத்துட்டாங்க. எங்கே வைக்கிறதுனே தெரியல. இப்போ இந்த சுர்ரோஸ் அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு மாதிரி இருக்கும், பன் டைப்பில் இருக்கும். அது சாப்பிட்டோன்னா நடுவில் வந்து ஒரு சாக்லேட்டு லேயர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் நம்ம இப்போ சாப்பிட்ட அந்த பன் மாதிரி தான், சாக்லேட் ஃப்ளேவருக்கு பதிலாக ஒரு ஜாம் இருக்கும். இது வந்து பிஸ்கெட் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சாக்லேட்டு. இது வந்து நம்ம ஊர் நேந்திரம் சிப்ஸ் தான். லைட்டாக அப்படி மசாலா தடவி மொறு மொறுன்னு கொடுத்துருக்காங்க. பிரித்து காட்டுறேன், தெரியுதா? இதான் நேந்திர சிப்ஸ். இப்போ அப்படியே ஃப்ளைட்
தரையிறங்க போகுது. இதுதான் வந்து ஏரோப்ளைனோட ரெக்கை, எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ரெக்கை சைடில் வந்து சீட் கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம், ஆனால் எனக்கு எப்போவுமே அங்கே தான் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேகம், கீழே பில்டிங் எல்லாமே தெரியும் ரெண்டுமே. நம்ம வந்து கிட்டத்தட்ட தரையிறங்க போகிறோம். பிரேசிலில் பில்டிங்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பிரேசில் ஏர்போர்ட்டை வந்து ரீச் ஆகிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வானத்தில் பறந்துட்டு இருக்க வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. இப்போ ரன்வேல பாருங்கள், எவ்வளோ ஜர்க்கு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. ஃப்ளைட்டை நல்லபடியாக லேண்ட் பண்ணதுக்காக நம்ம பைலட்டுக்கு ஒரு பாராட்டு. இந்த ஃப்ளைட் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஆக்சுவலாக அந்த பறந்து வந்து தரையிறங்குற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இறங்கி வந்துட்டோம் ஃப்ளைட்லேருந்து. இப்போ நம்ம லக்கேஜ் எல்லாத்தையுமே இறக்கிக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் ஏர்போர்ட்டில் இருக்கோம். நம்ம உருகுவேல மாண்டிவிடியோலேருந்து ஆரம்பித்து இப்போது பிரேசில் வந்திருக்கோம். ஒரு 2.5 மணி நேரம் ஜேர்னி, பட் ஆனால் வந்து இப்போ நம்ம 2 மணி நேரத்துலேயே கூப்பிட்டு வந்திருக்காரு பைலட்டு. செம்ம ஃபாஸ்ட்டு. பிரேசிலில் இது வந்து சாப்போலோ அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட். பிரேசில் வந்து இறங்கினோனையே செம பசி, அதனால் ஒரு கடையில் வந்து பீஸாவை வந்து ரோல் பண்ணி கொடுத்தாங்க, புதுசாக இருந்துச்சு. இதான் அந்த கடை. இது வந்து பிரேசில் கரன்சியில் வந்து இருக்குது விலையெல்லாம். ஏர்போர்ட்லேயே நம்ம வந்து கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏர்போர்ட்குள்ளே பாருங்கள், நாய்க்குட்டியெல்லாம் வாக்கிங் கூட்டு போகிறாங்க. அடுத்த ஃப்ளைட்டுக்கு ரொம்ப நேரம் ஆனதுனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு மறுபடியும். அதனால் வந்து சப்வே அப்படிங்கிற கடைக்கு போனோம். இங்கே வந்து ப்ரெட்டு பண்ணு தாங்க, ஆனால் இந்த சப்வேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பண்ணே வந்து சப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அந்த சப் வந்து ஆரம்பித்ததுலேருந்து கடைசியாக நம்மக்கிட்ட பர்கர் மாதிரி வந்து சேரும். அது வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சப் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். சப்னா பண்ணு, அவ்வளோதான். இப்போ அதை கட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்குறாங்க. நான் வந்து சிக்கன் ஃப்ளேவர் சொல்லியிருக்கேன். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே வந்து அந்த ஒரு பாஷை. இப்போ நம்மளோட சிக்கன் எடுத்து அந்த பண்ணுக்குள்ளே வச்சுட்டாங்க. என்ன சீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சீஸையும் வச்சுட்டாங்க. அடுத்து அப்படியே எடுத்து ஓவனுக்குள்ளே வச்சுருவாங்க. ஓவனில் அந்த சீஸ்லாம் உருகி அந்த சிக்கன்லாம் வெந்து வந்துடும். இப்போ அடுத்து அது மேலே வைக்கிறதுக்கு டாப்பிங்ஸ், இந்த தக்காளி, வெங்காயம், இந்த லெட்யூஸ், அப்புறம் குடமிளகாய், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கொஞ்சம் வெங்காயம் போடுங்க அப்படின்னு சொன்னேன். நமக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மேலே கொஞ்சம் மைனஸ், அவ்வளோதான், மடித்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுடைய சிக்கன் சப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிக்கன் தெரியாக்கி.
பிரேசில் ஏர்போர்ட் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோவில் நம்ம மாண்டிவீடியோலேருந்து பிரேசில் வந்திருக்கோம். அடுத்து நம்ம பிரேசில்லேருந்து துபாய் போக போகிறோம். துபாய்க்கு எதில் பறக்க போகிறோம் தெரியுமா? எமிரேட்ஸில். அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம சீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து நம்ம சீட்டுக்கு முன்னாடி டிவி இருக்கும், ஒரு வெல்கம் கிட் கொடுத்துருவாங்க. அந்த வெல்கம் கிட்டே பார்த்திங்கன்னா என்வைரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி பேக், இதுதான் நம்ம குடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க தண்ணி. அது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். துபாய்க்கு பறக்கலாமா?